நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காணலாம். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் மைசூர் கர்நாடகாவை சேர்ந்த வசுதா எம்எஸ். அது மாலை நேரம் எங்கள் தாசாஜி நடத்திய சேவா கான்ஃபரன்ஸில் நான் கலந்து கொண்டேன். அதனுடன் நான் எனது அலுவலக வேலைகளையும் எனது டெஸ்க்டாப்பில் செய்து கொண்டிருந்தேன். எனது டெஸ்க்டாப் ஒரு மரமேசையில் வைக்கப்பட்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு நான் ஒரு வகையான வாசனையை உணர்ந்தேன். அது என்னவென்று நான் சிந்திக்கும் நேரத்தில் எனது சிபியுக்குள் ஒரு தீக்குழம்பை கண்டேன். நான் பயந்து விட்டேன். அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் சொன்னேன். உடனே என் கடவுளின் வழிகாட்டுதலின் பேரில் எல்லாவற்றையும் உடனடியாக அணைத்து விட்டேன். அதிக மின்சாரம் காரணமாக ஹார்ட் டிஸ்க் எரிந்தது. நான் சேவா கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டிருந்த போது ஜெய்போலோ பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. நான் என் இறைவனை நினைவு கூர்ந்து அவருடைய உதவியை கேட்டேன். நான் என் அறைக்கு திரும்பிய நேரத்தில் சிபியுவில் இருந்த தீ தானாக அணைக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் உதவி கேட்ட மாத்திரத்தில் என்னிடம் ஓடி வந்து என்னை எப்போதும் காப்பாற்றுகிறார்கள். எல்லாம் சில நொடிகளில் நடந்தது. இந்த தீ விபத்தில் இருந்து என்னையும் குடும்பத்தையும் எங்கள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் காப்பாற்றினார்கள். என் கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார். தினமும் ஒவ்வொரு நொடியும் என்னை கவனித்துக் கொள்கிறார். எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு அனந்த கோடி பாத பிரணாமங்கள்.